வணக்கம். நான் தென்றல். இப்படி எதையாவது முகத்தில் பூசிக்கிட்டு இருந்தால் முகம் அழகாகுமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறீங்க. பாசி பெருமாவு, கடலை மாவு, உருளைக்கிழங்கு அரைச்சி பூசலாம், தக்காளி அரைச்சி பூசலாம், எதை வேணாலும் அரைச்சி பூசலாம். இதெல்லாம் அரைச்சி பூச்சிட்டு டீயை குடிச்சிட்டு, காப்பியை குடிச்சிக்கிட்டு, ஆயில் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு, தப்பு தப்பாக உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் இப்போ எதையும் பூசியே உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்னா, இப்படி பூசிக்கிட்டு நின்னால் மட்டும் முகம் அழகாகிறாது, மனசு சந்தோஷமாக இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும், வாழ்க்கை திருப்தியாக இருக்கணும். வாழ்க்கையில் எந்த திருப்தியுமே அனுபவிக்காமல், மனசு சந்தோஷமாக இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும்? நிம்மதியாக வாழ முடியாது. அதாவது ஒரு மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னாக்கா, வாழ்க்கையை நிம்மதித்தன்மையை கொண்டு வரும்போது. அப்போ நம்ம நிம்மதி இழப்புக்கு என்ன காரணங்கள் நடிச்சு அதையும் சரி பண்ணணும். நிறைய பெண்கள், நிறைய ஆண்கள் என்ன கேட்குறீங்க, என்ன பூசணும், என்ன பூசணும், என்ன பூசணும், அதுக்கெல்லாம் நிறைய ஆடியோ இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது, என்னுடைய வீடியோஸ், அதெல்லாம் போய் பாருங்கள். முக்கியமாக நீங்கள் அழகாக மாறணும் அப்படின்னா இப்படிலாம் பூசிக்கிட்டு அழகிறதுல பிரயோஜனமே இல்லை. மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அதனால தான் நான் பூசி காமிச்சேன். இப்படி பூசுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அழகாக இருக்கும் முகம், ரெண்டு நாளைக்கு அழகாக இருக்கும், மூணு நாளைக்கு அழகாக இருக்கும். இப்போ முக அழகு பெறணும் 5 நாள் 5 நாள் பேக்கேஜ் வந்து புதுசாக நான் கொடுத்துருக்கேன். நான் பேசுகிற எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. சரி, இப்போ நான் முகத்தில் என்ன பூசியிருக்கேன்னு தெரியணுமா உங்களுக்கு? நான் பூசியிருக்கிறது பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வந்து அரைச்சி அதை ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். பன்னீரில் குழச்சி அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸ் பேக்னு பேர். இதில் வந்து பச்சரிசி மாவு இருக்குது, கடலை மாவு இருக்குது, இதெல்லாம் ஒன்றா தேய்ச்சி நலங்கு மாவு, அதாவது நலங்கு மாவுன்னா குளியல் பொடியெல்லாம் நிறைய கலந்து அதுக்கு நலங்கு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஜாக்கள் அவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய குளியல் பொடி, இதெல்லாம் ஒன்றா கலந்து பன்னீரில் குழச்சி நான் இப்போ முகத்துக்கு பூசி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதோட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக அப்ளை பண்ணது. இது இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கு அழகை கொடுக்கும். டெய்லி பூசலாமா? டெய்லி பூசலாம். இதெல்லாம் நிறைய பேர் வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாமே நடக்குது. இந்த இதெல்லாம் இந்த பொருள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க்ஸு, அதுக்கான நிறைய ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். யார் யார்கிட்ட என்னென்ன பொருட்கள் தேவையோ, மகாராஜா பேக்கேஜ், சாதாரண பேக்கேஜ், குவாலிட்டி பேக்கேஜ், இது மாதிரி நிறைய இருக்குது. விதவிதமான பெண்களுக்கு எது, ஆண்களுக்கு எது, அப்படி நிறைய பேக்கேஜ்லாம் கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், அவங்கவுங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லை உங்கள் பகுதியில் ஏதாவது இது மாதிரி புதுசாக ப்ராடக்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க. அவங்க நம்பர்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்க முடியும். அப்புறம் பரு இருக்குது, மங்கு இருக்குது, இதெல்லாம் நிறைய சொல்கிறீங்கல்ல, எல்லாத்துக்குமே தீர்வுகள் இருக்குது. ஒரு ஒரு வீடியோவும் பார்த்துருங்க. நான் தென்றல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அதுதான் எப்போதும் நல்லது.